கஜவந்தனம். கஜன் என்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு யானை என்று பொருள். பூமியில் உள்ள பிற உயிரினங்களை காட்டிலும் அதிக அறிவு மற்றும் ஆற்றலை கொண்டது யானை. வலிமை, தைரியம், அமைதி, மதிநுட்பம், கம்பீரம் என ஏராளமான நற்குணங்களை கொண்ட யானையை நம் முன்னோர்கள் நன்கு அறிந்து இராணுவம், வேளாண்மை போன்ற எஞ்சிய துறையிலும் அதன் நற்பயன்களை அடைந்து வந்தனர். எனவேதான் இந்து மதம் மட்டுமின்றி புத்த ஜெயின் மதத்தின் புராணங்களிலும் யானை போற்றுதலுக்குரிய விலங்காக குறிப்பிடப்படுகின்றது. யானையின் எண்ணிலடங்கா பயன்களை நன்கு உணர்ந்திருந்த இந்துக்கள் யானையை தங்களின் முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமானின் சொரூபமாகவே வழிபடுகின்றனர். பசுவை போன்றே ஒவ்வொரு இந்து ஆலயங்களிலும் யானைகள் வளர்ப்பதை முக்கிய இறைப்பணியாக இந்துக்கள் கருதினர். அவ்வாறு வளர்க்கப்படும் யானைகளுக்கு பூஜை செய்து வழிபடுவதை கஜவந்தனம் என்கின்றனர். ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க வனப்பகுதிகளின் எழில்மிகு தோற்றத்திற்கும் அங்குள்ள பல்லுயிர் பெருக்கத்திற்கும் காரணம் யானைகளே. சுற்றுச்சூழலை பேணி வடிவமைப்பதில் தனிப்பெரும் சக்தியாக விளங்கும் யானைகள் சூழலியல் அறிஞர்களால் கீஸ்டோன் இனங்கள் என்று அழைக்கப்படுகிறது. நிலத்தில் வாழும் உயிரினங்களுள் மிகப்பெரியது யானைகளே. ஆசிய யானைகள், சவன்னா யானைகள், ஆப்பிரிக்க காட்டு யானைகள் என்று மூன்று வகைகளில் அவை காணப்படுகின்றன. யானைகள் தனித்தனி குடும்பங்களாகவும் கூட்டமாகவோ வாழ்கின்றன. ஒரு முழு சைவ விலங்கான யானைகள் சராசரியாக ஒரு நாளைக்கு 150 கிலோ அளவு தாவரங்களை உண்கின்றன. தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை நடந்தே கழிக்கும் யானை ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 மணி நேரம் மட்டுமே தூங்குகின்றன, அதுவும் நின்று கொண்டே. யானையின் சிறப்பே அதன் துதிக்கையும் தந்தமும் தான். யானைகளின் தந்தம், மயிர் மற்றும் தோல் போன்றவற்றிலிருந்து பல்வேறு நோய்களுக்கு மருந்துகளை ஆயுர்வேத மற்றும் சித்த மருத்துவ முறைகளில் தயாரிக்கிறார்கள். கடும் வறட்சி காலங்களில் யானைகள் தங்கள் துதிக்கைகள் மூலம் நிலத்தை தோண்டி நீர்த்துளைகளை ஏற்படுத்துகின்றன. இந்நீர்த்துளைகள் அவைகள் குளிக்கவும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திலிருந்தும் நுகர்வின் மூலம் நீர் இருக்கும் இடத்தை அறியும் வகையிலும் போதுமான அளவு இருக்கும். வறட்சியினால் ஏற்படும் உலர்ந்த சூழ்நிலையில் நீரின்றி தவிக்கும் பிற உயிரினங்களுக்கு இந்நீர்த்துளைகளே நீர் ஆதாரமாக விளங்குகிறது. பொதுவாக யானைகளின் உணவு பழக்கம்தான் அடர்ந்த வனப்பகுதிகளில் தாவரங்களுக்கிடையே இடைவெளியை உருவாக்குகிறது. இந்த இடைவெளிகள் மற்ற தாவரங்களின் வளர்ச்சிக்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் பிற விலங்குகளின் பயன்பாட்டிற்கான பாதைகளை உருவாக்குகிறது. எனவே தாவரங்கள், விலங்குகள் என மற்ற உயிரினங்களின் தேவைகள் யானைகளின்றி சாத்தியமில்லை. அகேஷியா போன்ற உயரமான மரங்களின் இலையை உண்ண யானைகள் கிட்டத்தட்ட தங்கள் முனைக்கால் விரல்களில் நிற்கின்றன. அச்சமயங்களில் ஒரு அவரைக்காயை பிழப்பது போன்று அம்மரங்களின் கிளைகளை பிளந்து கீழே தள்ளுகின்றன. யானைகள் உண்டு சென்ற பிறகு குடு மற்றும் பஃபூன்ஸ் போன்ற பிற விலங்குகளுக்கு அக்கிளைகள் உணவு ஆதாரங்களாக விளங்குகின்றன. இவ்வாறாக சுற்றுச்சூழலின் அவசியத்தையும் பல்லுயிர் பெருக்கத்தின் அவசியத்தையும் உணர்த்தும் நம் இந்து தர்மத்தின் வழிமுறைகள் இயற்கை பேரழிவுகளிலிருந்தும் பிற ஆபத்துகளிலிருந்தும் நம்மை காக்கும் பெரும் அரணாக விளங்குகிறது. எனவே இந்து தர்மத்தின் வழிபாட்டு முறைகளை பின்பற்றுவதோடு மட்டுமின்றி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் அறிஞர்களின் அறிவுரைகளை அறிந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான அனைத்து திட்டங்களிலும் பங்கேற்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் சுற்றுச்சூழலையும் காத்திடுவோம் என்று இன்றே உறுதியேற்போம்.